சாக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கட்டிட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5000 தீபாவளி பரிசாக தரப்படும் என்று அறிவித்துள்ள முதல்வர் ரங்கசாமி, தீபாவளியை ஒட்டி புதுச்சேரி மக்களுக்கு ரூபாய் 1000 மதிப்புள்ள 10 பொருட்கள் ரூபாய் 500 மானிய விலையில் தரப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு இந்த ஆண்டு தீபாவளி பரிசாக ரூபாய் 5000 அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1500 வழங்கப்படும். அரசின் வடி சாராய ஆலை லாபத்தில் இயங்கி வருகிறது. 2017 முதல் 2021 வரை 4 ஆண்டுகளுக்கு லாப ஈவு தொகையாக ரூபாய் 1.45 கோடி வழங்கியுள்ளது. அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் தொடர்ந்து சிறப்பாக பணிபுரிய வேண்டும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி சர்க்கரை வழங்கப்பட்டு வருகிறது. பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. 30 கடைகள் மட்டுமே திறக்கப்படவில்லை. அந்த பகுதிகளில் அங்கன்வாடிகள், பள்ளிகளில் இலவச அரிசியை சிரமமின்றி பெறலாம். கான்பெட் நிறுவனம் மூலம் தீபாவளியை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கு மானிய விலையில் 10 பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. ரூபாய் 1000 மதிப்புள்ள பொருட்களை ரேஷன் கார்டுகளை காட்டி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விற்பனை மையத்தில் ரூபாய் 500 மானிய விலையில் பெற்றுக் கொள்ளலாம். விரைவில் அந்த 10 பொருட்கள் பற்றிய விவரம் தெரிவிக்கப்படும் என்றார். புதுச்சேரியில் பணி நிரந்தரம். முதலமைச்சர் அறிவித்த ஊதிய உயர்வை உடனடியாக அமல்படுத்த கோரி பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்கள் இன்று முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர். இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீர் விநியோகம், சாலை சீரமைப்பு, வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 14 ஆண்டுகளாக புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியம் ஆகிய பகுதிகளில் 1321 வவுச்சர் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் வவுச்சர் ஊழியர்கள் அனைவருக்கும் ரூபாய் 18000 ஊதியம் உயர்த்தி அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதனால் வரை அந்த ரூபாய் 18000 ஊதியம் வழங்கப்படவில்லை. எனவே சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அறிவித்த ரூபாய் 18000 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும். விடுபட்ட 119 வவுச்சர் ஊழியர்களையும் இணைத்து இந்த ஊதியத்தை வழங்க வேண்டும். மேலும் அனைத்து வவுச்சர் ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மத்திய அரசின் குறைந்தபட்ச சட்டக்குலி 852 உயர்த்தி வழங்க வேண்டும். வயது அடிப்படையில் சீனியாரிட்டி வகுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் வவுச்சர் ஊழியர்கள் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை எங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் எனவும் அவர்கள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் குடிநீர் விநியோகம், சாலை சீரமைப்பு, வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி உள்ளிட்டவை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி சாராய வடிசாலை ஆரியப்பாளையம் வில்லியனூர் நிறுவனத்தின் சார்பாக 2017 முதல் 2021 வரை 4 ஆண்டுகளின் லாப பங்கில் ஈவு தொகையாக ரூபாய் 1,45,66,139 காசோலையை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சாராய வடிசாலை மேலாண் இயக்குநர் சத்யமூர்த்தி ஆகியோர் அப்பொழுது உடனிருந்தனர். புதுச்சேரி வியாபாரிகள் கூட்டமைப்பின் கீழ் செயல்படும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதி 92 வியாபாரிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் கூட்டமைப்பு தலைவர் சிவசங்கரன் தலைமையில் சந்தித்து பேசினர். அதில் சிவசங்கரன் எம்எல்ஏ புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக நியாய விலை கடைகள் மூலமாக அரிசி வழங்குதல், கோவில் நில மீட்பு விவகாரத்தில் நடவடிக்கை, புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கவர்னர் மேற்கொண்டு வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. புதுச்சேரியின் சமூக பொருளாதார வளர்ச்சி நடவடிக்கைகளில் வியாபாரிகள் கூட்டமைப்பு அரசுக்கு உறுதுணையாக செயல்படும் என்றார். தொடர்ந்து வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மேட்டுப்பாளையம் லாரி முனையத்தில் சரக்கு கிடங்குகள் அமைக்க வேண்டும், புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள 20% GST வரி உச்சவரம்பை 40% உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தனர். இதற்கு கவர்னர் கைலாஸ்நாதன் வியாபாரிகள் தெரிவித்த கோரிக்கைகள் குறித்து முதல்வர், துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்து பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.
பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் போராட்டத்திற்கு அறிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கவர்னர் ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இன்று பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுதேசி மில் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஆர்டிசி ஒப்பந்த ஊழியர்கள் கூட்டுக்குழுவின் தலைவர் சங்கர் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஏற்கனவே அறிவித்தபடி வரும் 28ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் ஏனாம் பகுதியில் மருத்துவ பரிமாற்ற சேவைகளை தொடர தேசிய சுகாதார மிஷன் 33 லட்சம் ரூபாய் வழங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரி அரசு அவசர மருத்துவ பராமரிப்பு மற்றும் விரைவு சுகாதார சேவைகள் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மற்றும் ஏனாம் பகுதியில் பரிமாற்ற சேவைகளை தொடர்வதற்காக புதுச்சேரி மாநில சுகாதார சங்கத்திற்கு தேசிய சுகாதார மிஷன் ரூபாய் 33,47,365 ரூபாய் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் மருத்துவ போக்குவரத்து, தன்னார்வலர்களுக்கு ஊதியம் வழங்குதல், 108 ஆம்புலன்ஸ் சேவைகளை பராமரித்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் நிறுவனம் மூலம் நடைபெறவுள்ள ஆங்கில மொழி திறமை பயிற்சி வகுப்பு திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பயிலும் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களின் ஆங்கில மொழி திறமையை மேம்படுத்துவதற்காக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் முயற்சியால் தீஷா பவுண்டேஷன் என்ற தனியார் அமைப்பின் மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊடாடும் நேரடி பயிற்சி வகுப்புகள் நடத்த திட்டமிடப்பட்டது. இத்திட்டம் 97 லட்சம் ரூபாய் செலவில் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் நிதி பங்களிப்பின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ளது. இதன் துவக்க விழா இன்று சட்டசபை வளாகத்தில் அமைந்துள்ள முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, தீஷா அமைப்பின் மேலாண் பொறுப்பாட்சியர் கோமதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். இப்பயிற்சி வகுப்புகள் 6 மாத காலத்திற்கு நடைபெறும். இதில் ஆசிரியர்களுக்கு நேரடி பயிற்சிகள் நடத்தப்படுவதுடன் மாணவர்களுக்கு கையேடுகள் மற்றும் பயிற்சி பொருட்கள் வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் புதுச்சேரியில் உள்ள 205 அரசு பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 17,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள். ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகள் மீது புதுவை அரசு நடவடிக்கை எடுக்காததால் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஐ கிளை அமைக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று ரேஷன் கடைகளை திறந்த ஆளுநருக்கு வாழ்த்துக்கள் என்றும், ரேஷன் கடைகளை உடனடியாக திறப்பதில் சிரமம் உள்ளதால் அங்கன்வாடிகளை பயன்படுத்தி இலவச அரிசி சர்க்கரையை வழங்க வேண்டும் என கூறினார். புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அதிகாரி ரவிக்குமார் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் புதுவை அரசு அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். அரசு அதிகாரிகள் தொடர்ந்து ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதால் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஐ கிளை அமைக்க ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அட்டவணை இன மக்களுக்கு தாய் வழியில் சாதி சான்றிதழ் வழங்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் புதுச்சேரி அரசு திட்டமிட்டு நம் மக்களை பழிவாங்க காலம் கடத்தி வருகிறது என குற்றம் சாட்டிய அன்பழகன் ஒப்பந்த முறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க வேண்டும் என்றார். மதகடிப்பட்டு, திருபுவனை, திருவாண்டார் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசின் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என திருபுவனை போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்தி வர்மன், சப் இன்ஸ்பெக்டர் குமரவேலு, புதுச்சேரி புகையிலை தடுப்பு கட்டுப்பாட்டு மைய அதிகாரி டாக்டர் சூரியகுமார் ஆகியோர் கொண்ட குழுவினர் மதுகடிப்பட்டு, திருபுவனை, திருவாண்டார் கோவில் ஆகிய பகுதிகளில் உள்ள கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பான் மசாலா,
கூலேப், குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என திடீர் சோதனை செய்தனர். தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்தால் நீதித்துறை மூலம் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு தடுப்பு விழிப்புணர்வு குறித்த ஆட்டோ விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இயக்குநர் செவ்வேல், புதுச்சேரியில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளதாகவும் தற்போது வரை ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே பாதிப்பு உள்ளதாக கூறினார். மேலும் புதுச்சேரி அரசு மருத்துவமனைகளில் படுக்கை வசதி போதிய அளவில் உள்ளதாகவும், அவசர சிகிச்சைக்காக வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவர்களை திரும்ப அனுப்ப முடியாது, எனவே அவர்களுக்கு தரையில் பாய் போட்டு படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனைகளில் விநியோகிக்கப்படும் மருந்துகள் தர மத்திய அரசின் தர சான்றிதழ் பெற்ற நிறுவனங்களிடம் இருந்து மட்டுமே வாங்கப்படுகிறது. தரமற்ற மருந்துகள் ஏதும் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுவதில்லை என்றார். சுத்துக்கேணி வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை அமைச்சர் சாய்ச்சி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுத்துக்கேணி வாய்க்கால் தூர்வாரும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி சுத்துக்கேணி வாய்க்கால் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி பிள்ளையார்குப்பம் பேருந்து நிறுத்தம் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் செயற் பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சதா பாரதி மற்றும் ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தேசிய ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே ஆயுர்வேத மருத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மணவெளி அரசு தொடக்க பள்ளியில் தேசிய ஆயுர்வேத தினம் கடைபிடிக்கப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார மையத்தின் ஆயுர்வேத மருத்துவர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆயுர்வேத மருத்துவம் குறித்து மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணியில் மருத்துவர் லாவண்யா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஆயுர்வேத மருத்துவம் குறித்தான முக்கிய சாலைகளில் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். நாடு முழுவதும் கடந்த சில வாரங்களாக இந்திய விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இதுவரை சுமார் 200 விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ, விஸ்தாரா, ஏர் இந்தியா, ஸ்பைஸ் ஜெட் மற்றும் ஆகாசா ஏர் உள்ளிட்ட முக்கிய இந்திய விமான நிறுவனங்கள் வெடிகுண்டு மிரட்டல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் விமான நிறுவனங்களுக்கு ₹500 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த வெடிகுண்டு மிரட்டல்களுக்கு துணை போவதாக பிரபல சமூக வலைதளமான எக்ஸ் மீது மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. எக்ஸ் தளத்தின் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களின் யூசர் ஐடி மற்றும் டொமைன் தொடர்பான தகவல்களை போலீஸ் கோரியுள்ளது. ஆனால் தளத்தில் தனிநபர் உரிமைகள் காரணமாக அந்த தகவல்களை தர மறுத்துள்ளது எக்ஸ். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழ் விமான நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் சமூக வலைதள பிரதிநிதிகள் ஒருங்கிணைந்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் இந்த குற்றச்சாட்டை அரசு தெரிவித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் இந்த போக்கு குற்றத்துக்கு உடந்தையாக கருதப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. அமெரிக்காவில் அடுத்த மாதம் நவம்பர் 5ஆம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளது. இதனால் அங்கு தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. இதில் ஆளும் ஜனநாயக கட்சி சார்பில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும், வயது 60, குடியரசு கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் போட்டியிடுகின்றனர். தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே உள்ளதால் இருவரும் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸை ஆதரிக்கும் ஃபியூச்சர் ஃபார்வர்ட் என்ற லாப நோக்கமற்ற நிறுவனத்திற்கு உலக பணக்காரர்களில் ஒருவரான பில்கேட்ஸ் $50 மில்லியன்
தொடர் இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட ரூபாய் 420 கோடி நன்கொடையாக கொடுத்துள்ளார் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சுகாதாரத்தை மேம்படுத்துதல், வறுமையை குறைத்தல் மற்றும் அமெரிக்காவிலும் உலகெங்கிலும் உள்ள காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதிலும் அர்ப்பணிப்போடு இருக்கும் அதிபர் வேட்பாளரை நான் ஆதரிக்கிறேன் என்று பில்கேட்ஸ் தெரிவித்துள்ளார். போர்ப்ஸ் அறிக்கையின்படி 81 பில்லியனர்கள் இதுவரை கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். 13 அணிகள் இடையிலான 11வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து போட்டி இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இந்த தொடரில் இன்று ஓய்வு நாளாகும். இந்த நிலையில் நாளை 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை கோவா அணிகள் மோத உள்ளன. சென்னையில் இந்த ஆட்டம் நடைபெற உள்ளது. சென்னை அணி 4 ஆட்டங்களில் 2 வெற்றி, 1 டிரா, 1 தோல்வி என புள்ளி பட்டியலில் 6வது இடத்தில் உள்ளது. கோவா அணி 5 ஆட்டங்களில் 1 வெற்றி, 2 டிரா, 2 தோல்வி என 9வது இடத்தில் உள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.